இது காலங்காலமா எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தானே, விடு. ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. ரோட்ல போற வரவெல்லாம் பாத்துட்டு போறான், அவர் நிறுத்தவே இல்லை தெரியுமா. ஏமா, இவனையும் திட்டினாங்களா? இல்லம்மா. என்ன இல்லம்மா, நடந்தத சொல்ல வேண்டியதானே, அவரையும் தான் திட்டினாரு. காலப்போக்கில் சரியாயிருக்காக இவனையும் நம்பி பண்ணதால நான் மறக்க மாட்டேன். கோமதி, அந்த கோவம் என் மனசுக்குள்ள சாகிற வரைக்கும் இருக்கு. வழியெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாளா? இல்லம்மா, நல்லா தான் இருந்தா. வீட்டுக்கு வந்ததும் தான் அழுதுட்டு இருக்கா. பின்ன ரோட்ல வரும்போதே அழுதுகிட்டே வரணுமாக்கும். நான் காட்டிக்கலனாலும் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள கூட விடல தெரியுமா? மீனா விடுப்பா, கால போக்குல எல்லாம் சரியாயிரும். அடுத்தடுத்து அவரை பார்த்து நீ பேசுறப்ப அவர் மனுஷனை மாறாமல போகுது. அவர் மனசு மாறாம எங்க போகுது? பெத்தவளை கூட எத்தனை வருஷம் பேச முடிச்சிருவாரு? ஊர் உலகத்துல இருக்க எல்லாருமே அவங்க அண்ணன் தம்பி மாதிரியா இருக்காங்க. இல்லை இல்லை, அவங்க அண்ணன் தம்பி மாதிரி குணம் வச்சு அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா. வருத்தப்படாது. இந்த மாதிரி நடக்க முடியும் தெரிஞ்சுதான் நாங்க போய் பெற்று கொடுக்குறோம்னு சொன்னோம். மாமா, நல்ல வேலை மாமா நீங்க போகாதது. நீங்க போயிருந்தா உங்களையும் ஏதாவது திட்டிருப்பாங்க, அப்புறம் எனக்கு தான் குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கும். சரி, நீ விடு, உள்ள கூட்டிட்டு போ. இதனால அவரு மேலையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. எத்த பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு அவங்க என்ன கனவு கண்டு வச்சிருப்பாரு. இப்ப என்ன, நம்ம வீட்டுல நல்லா தானே இருக்கா? இல்ல கோமதி, ஆனாலும் அவங்க. சரிப்பா, நான் கடைக்கு கிளம்புறேன். டேய் கோமதி, கடைக்கு வருதுமெல்லாம் போய்த்தானே இருக்கேன். போய் அந்த பிள்ளை அழுதுக்கு இருக்குல்ல, அந்த பிள்ளைய சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போக சொல்லு. சரிப்பா.